வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் 22/12/2019 மற்றும் 23 ரெண்டு டேட்டுக்கானதை பார்க்க போகிறோம். ஸ்டார் லைனர் விண்கலத்தை பற்றி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதாவது போயிங் நிறுவனம் தயாரித்த இந்த ஸ்டார் லைனருங்கிற விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம், அதாவது போயிங் நிறுவனம். ஓகேங்களா, எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் தனியார் நிறுவனமோ அதுபோல் போயிங் நிறுவனம் வந்து அனுப்புகிறதா இருந்தாங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா, 8 நாளில் வந்து அந்த ISL சொல்லக்கூடிய விண்வெளி மையத்துக்கு போயிட்டு வந்து 8 நாளில் திரும்பணும். ஆனால் அந்த ஃபியூல் இன்ஜின் சரியாக ஸ்டார்ட் ஆகாதனால 6 நாள்லேயே அது திரும்ப போகுது. அது இலக்கை அடையாமலேயே திரும்புது ஸ்டார் லைனர். இதில் வந்து ரோசிங்கிற ஒரு பொம்மையை வச்சு அனுப்புனாங்கன்னு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். இது வந்து போயிங் நிறுவனத்தானது, அமெரிக்காவில் அனுப்பக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தான் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர், அதாவது அஸ்ரப் கனி. இவர் தான் இப்போதைக்கு அதிபராக இருக்கிறாரு. ஆனால் இவர் தேர்தல் முறையீடு பண்ணிட்டாருன்ட்டு எதிர்கட்சிக்கெலாம் இவரை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆனால் இவரோட கட்சி இப்போதைக்கு ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா, அதிபரானால் இவர் தான் இப்போதைக்கு. அடுத்தது பார்க்கக்கூடிய தேசிய கார் பந்தயத்தில் 5வது முறையாக இவர் வந்து 5வது முறையாக கௌரவ் கில் அப்படிங்கிறவர் வந்து கார் பந்தய வீரராக வந்திருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொடக்க வீரராக களம் இறங்கி ஒரே ஆண்டில் அதிக ரன்களை எடுத்த வீரர் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. அது 2800+ வரும். ஓகேங்களா, 887 என்னமோ வரும். ஓகேங்களா, இவர் வந்து ஜெயசூர்யா, சனத் ஜெயசூர்யா ஸ்ரீலங்கா இருக்கார்ல, அவர் வந்து பீட் பண்ணி ஒரே ஆண்டில் அவர் தான் இதுக்கு முன்னாடி சாதனை பண்ணியிருந்தார். அந்த சாதனையை ரோஹித் சர்மா முறியடிச்சிருக்காரு. அமெரிக்க தகவல் தொடர்பு ஆணையத்தின் முதல் பெண் தலைமை தகவல் தொழில்நுட்ப அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர், அதாவது CEO. இப்போ எப்படி வந்து ட்ராய் வந்து இந்தியாவுக்கு இருக்கோ, அதுபோல் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேபிள் மற்றும் தொலைத்தொடர்புக்கு முக்கியமானவங்க மோனிஷா கோஷ், அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த மோனிஷா கோஷை நியமிச்சிருக்காங்க. இதுபோல் இந்தியர்கள் வெளிநாட்டில் ஏதாவது நியமிக்கப்பட்டால் ரொம்ப முக்கியமாக அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அது எந்த ஒரு எக்ஸாமையும் கேட்கலாம். மோனிஷா கோஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க. 43 ஆண்டுகளுக்கு பிறகு கியூப பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து மானுவேல் மரேரோ. அதாவது ஏன் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூபாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்லாம் கிடையாது. இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சைனாவில் இருக்கோ, அதுபோல் கியூபாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது. அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறதுனால, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள இராணுவ ஆட்சி நடக்கிறதுனால மானுவேல் மரேரோ அப்படிங்கிறவர் வந்து இது வரைக்கும் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 43 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ தான் பிரதமராக இருந்தார். பிரதமராக இருந்த அவர் வந்து இராணுவ புரட்சி மூலம் மறுபடியும் அதிபராக அறிவிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரதமர் அறிவிக்கப்படாமல் இருந்தது, இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது மானுவேல் மரேரோ அப்படிங்கிறவர். சமீபத்தில் விண்வெளி பாதுகாப்பு படையை உருவாக்கிய நாடு அமெரிக்கா. அமெரிக்கா ட்ரம்ப் உடைய அமைச்சரவை முடிவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது வரைக்கும் வேறு எந்த நாட்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இப்போதைக்கு விண்வெளி பாதுகாப்பு படையை உருவாக்கிய நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ரஷ்யா மற்றும் ஜெர்மனி இடையேயான எரிவாயு குழாய் திட்டத்தின் பெயர் பார்த்திங்கன்னா NORTH STREAM 2. இது ஏன் இப்போ இடம்பெற்றிருக்குன்னா, இதுக்கு வந்து அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஏன்னா ரஷ்யா எது பண்ணாலும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த நார்த் ஸ்ட்ரீட் எரிவாயு குழாய்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, தமிழக வேளாண் துறைக்கு வந்து 5வது முறையாக கிருஷி கர்மான் விருது. ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கேட்கலான்னா, கிருஷி கர்மான் விருது இந்த தடவை யாருக்கு வழங்கப்பட்டது, இல்லை வந்து தமிழகம் 8வது முறையாக வாங்கியிருக்கு. தமிழகம் வந்து 5வது முறையாக இப்போ வாங்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்கிறது முக்கியமானது. தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள், அதாவது ஆர் செந்தில்குமார் மற்றும் பி பாப்பாத்தி, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கிருஷி கர்மான் விருது தராங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 2 லட்சம் பரிசு தொகையோட ஒரு இது கொடுக்குறாங்க, காசோலை. அடுத்தது, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் ராமானுஜம் விருது வந்து ஆடம் ஹார்பருக்கு வழங்கப்பட்டது. அது இது ரொம்ப முக்கியமானது. சாஸ்திரா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாஸ்திரா, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க ரெண்டு வகையான இது தராங்க. இதில் வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் ராமானுஜம் விருது வந்து ஆடம் ஹார்பர் அப்படிங்கிறவருக்கு தந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.